வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வாங்கி 3 மாதம் ஆச்சு. எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருப்போம், என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரியாச்சு, எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருப்போம். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா 3 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 2000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போகிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இந்த 3 மாதத்தில் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லுக் பற்றி பார்க்கணும்னா குறைய சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக் வந்து தார் மாறாக இருந்தாலும் சொல்லணும். அடுத்து பவர்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிருப்பேன், இந்த வண்டி போட்ட எல்லா வீடியோலையும் அந்த த்ராட்லிங் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், லைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த வண்டி ஓட்டினாலே உங்களுக்கு ஃபீல் தெரியும். த்ராட்டில் கொடுக்குறது வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், அதே நேரத்தில் லைட்டாக இருக்கும். அந்த த்ராட்டில் எஃபெக்ட் வந்து வேறு லெவலாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வண்டியோட சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. பிள்ளைனுக்கு சரி, ரைடருக்கு சரி, நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. பிள்ளைனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் ரைடிங் பர்சன் பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா அப்ரைடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ லாங் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது, பேக் பண்ணி எதுவுமே வராது. நான் இந்த 3 மாதம் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பெயினுமே வந்ததில்லை. ரைடிங் பர்சன் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்பு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு சாஃப்டாக இருக்குது, ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடாக தான் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளத்தில் உடம்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மேடு பள்ளத்தில் உடம்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது சின்ன சின்ன இதில் உடம்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி அடிக்குது, ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஆடாக கொடுத்துருக்கனால அது மாதிரி இருக்குது. ஆனால் காரணங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. டயர் கிரிப் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருப்பேன். ரியர் டயர் வந்து கொஞ்சம் கிரிப்பு கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் வந்து செம்ம இருந்தால் சொல்லணும். இப்போ நான் நிம்பாட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வண்டி வந்து இதுமாதிரி கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னு. இது நம்ம எப்போ நின்று ரிவ்யூ போடுற இடம் தான். இங்கே நிப்பாட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்த. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு காட்டினது தெரியல, அதனால தான் இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்குது, உங்களுக்கு தெரியல, நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அப்படியே பேர்ந்துருச்சு, பிளாக் பிளாக்காக தெரிச்சு செம்ம. இது இங்கே தேஞ்சிருக்கு லைட்டாக. ஆனால் நம்ம வண்டி ஏதோ கீழே போடல, அதுவே வந்து தான். அப்புறம் இன்னொன்று சொல்லுதான், மாடு தள்ளி விட்டுச்சுன்னு. அதுவும் இப்போ காட்டுறேன் இந்த சைடு. வீட்டில் குண்ணெல்லாம் படுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிதான் பம்பரே அப்படியே தேஞ்சி போயிருக்குது. அந்த சைடு எப்படி தான் அடி வாங்கிச்சு தெரில, பம்பர் இருக்குது. இந்த சைடு பார்ப்போம். இப்போ நான் ஸ்டேரிங் காட்டுறேன், எப்படி ஸ்டேரிங் முறுகிட்டு இருக்குன்ட்டு. இந்த சைடு பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3 வரல கேப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சைடு நான் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா 1 வரல கூட கேப் இல்லை. அன்றைக்கி வந்து டேங்கில் அப்படி இடிச்சிருந்து நான் தான் அப்புறம் ஓரளவு இது பண்ணி வச்சுருக்கோம். லிவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மடங்கிடுச்சு, அப்புறம் லைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பெண்டாக தான் இருக்குது, எடுத்தால் உடஞ்சி 3 பயமாக இருக்குது. பார்க்கணும் எல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோந்தான், செம்ம டிசப்பாயின். வாங்கி 3 மாதத்தில் அங்கே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வாகன புதுசில் சவுண்ட் இருந்தேன், இந்த நட்டு இதில் போய் உறைஞ்சிருக்கு, இது சொருமில் கிட்டே தெரிலன்ட்டான். அப்புறம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார், பரவாயில்ல பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பற்றி தான் நம்ம பேசணுங்க. பிரேக்கிங் பற்றி நான் போன வீட்டில் சொல்லிட்டுருப்பேன். ஃப்ரண்ட் பிரேக் வந்து செம்ம அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து. அந்த ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ வேகமாக போய் அடித்தாலும் அப்படியே ஸ்டாப்பிங் வர வந்து செம்மையாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு ஜர்க்கு எதுவுமே இல்லை. ஆனால் ரியர் வீல் வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லாக் ஆகிற மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் ஸ்கிட் ஆகுது. டயர் கிரிப் வந்து அந்தளவு இல்லை. பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கு தான் நினைக்கிறேன். ரியரில் நான் டயர் மாற்றினா தான் தெரியும். நம்ம பார்ப்போம், டிவிஎஸ் டயர் வந்து அந்தளவு கிரிப் இருந்த மாதிரி தெரில நம்மளுக்கு. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் தாங்க நம்மளுக்கு வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டிஸ் வந்து செம்மையாக இருக்குது, த்ரோவும் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ஸ்ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவராது, ரோடு ஃபுல்லாக கவராது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த லைட்டுமே ஆட் பண்ண தேவை. நீங்கள் லாங்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் லைட்டே போதும். உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இதில் இருக்க வெளிச்சமே உங்களுக்கு போதும்னு. வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 128 நோவோ போனோம், சரியாக தெரில. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துவாங்க.
நம்ம வந்து அன்றைக்கி டெஸ்ட் பண்ணும்போது மழை பெஞ்சுது, அதனால் ஃபுல்லாக கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. இன்னொரு நாள் அதை டெஸ்ட் பண்ணி கரெக்டாக நான் சொல்கிறேன் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்ட்டு. அப்புறம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து 74 வந்துட்டு இருந்தது, நடுவில் டாப் ஸ்பீடு மைலேஜ் டெஸ்ட் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்துட்டோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகலாமே பிரச்சனை இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 60 கிட்ட தான் வருது. நீங்கள் வந்து இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகணும்னு திருப்பி திருப்பி ஒரு 3-4 வாட்டி பண்ணேன். நீங்கள் வந்து மைலேஜ் செக் பண்ணுறீங்கன்னா இதுமாதிரி பண்ணாதீங்க, டேங்க் ஃபுல் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் பரவாயில்ல, எப்பயுமே இதுமாதிரி பண்ணி பண்ணி பார்க்காதீங்க. வண்டியோட ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குறையே சொல்ல முடியாது, சிட்டியாக இருக்கட்டும் ஹைவே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை அந்த விண்ட் பிளாஸ்ட் மட்டும் இருக்கும், ஒரு 90-100 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே நேராக உங்களுக்கு அடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஸ்டெடியாக போக முடியாது. அப்படியே ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம், ஆனால் வந்து கரெக்டாக இந்த விண்ட்ஷீல்டும் அமையலை, ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. பார்ப்போம் கூடிய சீக்கிரம் கரெக்டாக அமைஞ்சா உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வண்டியில் இந்த ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டோம், இனி ப்ரோஸ் பார்ப்போம் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ண இந்த 3 மாதத்தில் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் நான் வந்து வண்டி வாங்கி ஒரே மாதத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம்னு ஒரு வீடியோ போட்டேன், மேலே ஐ கார்டு கொடுத்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஜின் நாய்ஸ் கேட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும் பள்ளமேட்டில் விடும்போது, அப்புறம் நியூட்ரு பண்ணால் லைட் எரியாது அந்த நியூட்ரு இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே தண்ணி போவோம், அப்புறம் டிவிஎஸ் லோகோலாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒட்டலாடு பிஞ்சு வர்ற மாதிரி இருந்தது. டிவிஎஸ் ஷோரூமில் கேட்டது அவங்க அந்த பதிலெலாம் வந்து ரொம்ப இதாக கொடுத்தாங்க, அதை பற்றி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸு, அது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இப்போ வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது சொன்னாங்க டேப்லெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் புது வண்டினால, நாங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்காதுனாங்க. அதுக்கப்புறம் இல்லை இப்போ வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும், எப்போயே லைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது, அது செகண்ட் சர்வீஸ் அப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரி இண்டிகேட்டர் சொல்லியிருந்தேன், அது வந்து அவங்க வயரிங்கில் ஏதோ சின்ன ஃபால்ட் இருக்குன்னாங்க, அது சரி பண்ணிட்டேனாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு வரல. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வர சவுண்டு, அது வந்து நான் ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே போயிருப்பேன் ஷோரூமுக்கு, அவங்களுக்கு தெரில ஓட்டி பார்ப்பாங்க எதாவது டைட் வைப்பாங்க இப்போ பாருங்கன்னுவாங்க, ஆனால் சவுண்ட் வரும் அது எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இதுமாதிரி ப்ராப்ளம் இருக்குஞ்சு நீங்கள் பாருங்கன்னாங்க, அதேமாதிரி அந்த நட்டு தான் உறைஞ்சிருந்தது. அன்றைக்கி நாங்கள் கடைசியாக ட்ரிபிள்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த மார்க்கிங்காகவே ஆச்சு, அதுக்கப்புறம் தான் அதை லைட்டாக முன்னாடி இழுத்து விட்டோம், அதுக்கப்புறம் அந்த சவுண்டு இல்லை, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே தண்ணி போடுறது அது எதுவுமே பண்ண முடில, ஒன்று ஸ்டிக்கரிங் பண்ணோம் இல்லைனா அதுதான் பண்ணோம் நாங்கள். சரி நான் டேங்க் அவரே போட்டுட்டேன், சரி டேங்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே நான் டேங்க் அவரே நான் வந்து போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லோகோ பற்றி சொல்லியிருந்தேன், அது வந்து ஷோரூமில் கிட்டது வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபேவிக்விக் வச்சு ஒட்டிக்கோங்கன்றாங்க, செம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு அது கேட்டோன்னே. சரி போங்கடான்ட்டு நான் வந்து அப்புறம் வேறு ப்ளூ வாங்கிலாம் அதை வந்து இது பண்ணேன், வேறு வழி இல்லையா நம்ம வண்டி நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அது ப்ளூ வாங்கிலாம் ஒட்டியிருக்கு. அப்புறம் இதில் கொடுத்துருக்க ஜிடிடி மோட் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொன்னோம், உங்கள் டிராஃபிக்லாம் இருக்கும்போது செம்மையாக ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் கொடுத்து எவ்வளோ வரும் கிளட்சை விட்டால் போகுது, இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அவன் வந்து 3 கீர் வரைக்கும் போனாங்க, ஆனால் 5 கீர் இருக்குமே போது, அந்த 5வது கீரில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இடிச்சு போகிற மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் 4 கீர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போகுது, நல்ல எந்த ஒரு அடைக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, அது வாட்டு போகுது, இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான் சொல்லணும். அந்த 5வது கீரில் மட்டும் உங்களுக்கு லைட்டாக எப்படி சொன்னால் அந்த இன்ஜின் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி லைட்டாக இருக்குது, அதுவும் மற்ற பைக்கு மாதிரிலாம் இல்லை 2வது கீர் போட்டுனா ஒரு மாதிரி டப் டப்னு அடித்து ஆஃப் ஆகும் அது மாதிரி இல்லை, 5வது கீர்லேயும் போகுது ஆனால் லைட்டாக அடைக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது, இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான் சொல்லணும். ஆனால் டேங்க்குள்ளே தண்ணி போகிற பிரச்சனை மட்டும் இன்னும் சால்வ் ஆகலை, அதுக்கு வந்து ஒன்று அந்த டேங்க் கேப் மேலே ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னா டேங்க் கேப் தான் போடணும், வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை நம்மளுக்கு அது சரி பண்ணுறதுக்கு. கூடி சீக்கிரம் அதையும் நான் பண்ணலாம் தான் இருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு ஒரு சின்ன பேக் மாதிரி வருது, ஆனால் அந்த அந்தளவுக்கு நல்லா இல்லை, பார்ப்போம் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நம்ம வண்டிக்கு வந்து செராமிக் கோட்டிங் பண்ணலாமா இல்லை பிபிஎம் பண்ணலாமா இல்லைனா பெயிண்ட் ப்ரொடெக்டர் பண்ணலாமா அதை பற்றி எதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம அதையும் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா அதையும் பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு எதாவது ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். இந்த 3 மாதம் நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உங்களுக்கு எதாவது விட்டமாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, போட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.